சிவகலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பரம்பு அப்படிங்கிற ஒரு பகுதியில் கிடைச்ச நெல்மணிகளை கொண்டு தாமிரபரணி நாகரிகம் அப்படிங்கிறது மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பான ஒரு செய்தியை வந்து பேரவை உரையில் தமிழக முதல்வர் தெரிவிச்சிருந்தாரு அதை பத்தி கடந்த காணொலியில் நம்ம விரிவாகவே பார்த்தோம் இந்த காணொலியில் தாமிரபரணி நாகரிகம்னா என்ன தாமிரபரணி நாகரிகத்துல நமக்கு கிடைச்ச மிக முக்கியமான தொல்லியல் கலங்கள் என்ன அங்கிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வரலாற்று செய்திகள் என்னன்னங்கிறத பத்தி நம்ம விரிவா பார்க்க போறோம் தாமிரபரணி அப்படிங்கிறது தமிழக வரலாற்றிலேயும் தமிழக நாகரீகத்திலையும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நதி ஏன்னா தமிழ்நாட்டுல ஓடிக்கிட்டு இருக்க ஒரு ஜீவ நதி வந்து தான் இருக்கு வேற எந்த ஆற்றுக்கும் அந்த பெருமை கிடையாது இன்னும் துல்லியமாக சொல்லணும் அப்படின்னா தமிழர்கள் வந்து குமரி கண்டத்துல பக்ருலி ஆற்றையும் குமரி ஆற்றையும் இழக்கிறப்போ அவங்களுக்கு மாற்றாக இருந்த ஒரே ஆறுங்கிறது இந்த தாமிரபரணி ஆறாகத்தான் இருந்தது ஏன்னா கண்டத்திலிருந்து வந்து மக்கள் இங்கே குடியேறக்கூடிய அந்த காலகட்டத்தில் காவிரி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பாஞ்சதுக்கே நமக்கு வந்து வரலாற்று ஆதாரங்கள் கிடைக்கல பின்வந்த காலங்களில் தான் சோழர்கள் வந்து காவிரி ஆற்றை தமிழ்நாட்டுக்குள்ளேயே திருப்பினாங்க அதற்கு முன்னாடி அது கடல்ல தான் கலந்துகிட்டு இருந்தது அப்படின்னு பல்வேறு வரலாற்று ஆய்வாளர்களும் சொல்லியிருக்காங்க சோழர்களுடைய வரலாறு தான் சொல்லுது அப்படி இருக்கிறப்போ மக்கள் வந்து குமரி கண்டத்துல ஒரு மிகப்பெரிய பேரழிவை பார்க்குறப்போ அவங்க எல்லாமே வேற எங்கேயாவது போய் உயிர் பழைக்கணும்னு தோன்ற ஒரு இடமாக தான் தாமிரபரணி அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வர முடியும் அதனால தமிழக நாகரிகத்தினுடைய வரலாற்றிலேயே மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்ல ஒன்றாகத்தான் தாமிரபரணி அப்படிங்கிறது இருக்கு தாமிரபரணி அப்படிங்கிற பெயர் பாத்தீங்கன்னா பொதுவாக வடக்கே இருக்கக்கூடிய நூல்கள்ல தான் அதிகமாக காணப்படும் நம்ம வந்து வியாசர் எழுதின மகாபாரதமாக இருக்கட்டும் அல்லது வால்மீகி எழுதின ராமாயணமாக இருக்கட்டும் அல்லது காளிதாசர் எழுதின சாகுந்தலமாக இருக்கட்டும் இது மூன்றுலயுமே தாமிரபரணி அப்படிங்கிற ஆட்டினுடைய பெயருங்கிறது காணப்படுது அதுலயும் சொல்லணும் அப்படின்னா மகாபாரதத்துல தருமன் கிட்ட ஒரு முனிவர் சொல்றப்போ நான் வந்து முனிவர்கள் வைத்திருக்கக்கூடிய தாமிரபரணியை பார்த்தேன் முனிவர்கள்லாம் தாமிரபரணி தண்ணியை வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னு தாமிரபரணி பத்தி சொல்றாங்க அதே மாதிரி காளிதாசர் சொல்றப்போ தாமிரபரணி நதியின் ஓரமாக கிடைச்ச முத்துக்களை வந்து ஒரு அரசனுடைய பாதத்துல வச்சு எல்லாரும் வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த தாமிரபரணி நதியில கிடைக்கக்கூடிய முத்துங்கிறது எவ்வளவு வந்து ஒரு புகழ் பெற்றதாக இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அது போக கிஷ்கிந்தா காண்டத்தில் வந்து வால்மீகும் தாமிரபர்ணி அப்படிங்கிற பேரை பயன்படுத்துகிறாரு இப்படி தாமிரபர்ணி அப்படின்னு வடக்கில் இருக்கவங்கலாம் பயன்படுத்திகிட்டு இருக்கப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் இலக்கியங்களும் வந்து தாமிரபர்ணி அப்படிங்கிற சொல்ல அதிகமாக பயன்படுத்தலை அதற்கு மாறாக பொருணை தன் பொருணை அப்படின்னு தான் அவங்க வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இந்த பொருணை அப்படிங்கிற பேருக்கு முன்னாடி அந்த ஆறுக்கு வந்து பொருந்தல் அப்படின்னு பேர் இருந்ததாகவும் இந்த பொருந்தல் அப்படிங்கிற பெயர் தான் காலப்போக்குல வந்து மருவி பொருணை அப்படின்னு மாறிச்சுன்னு பல்வேறு மொழியலாளர்களும் தெரிவிச்சிருக்காங்க இந்த கூற்றுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்க்குறப்போ நம்மாழ்வார் வந்து தாமிரபரணியை பத்தி சொல்றப்போ நல் அப்படின்னு தான் குறிப்பிடுறாரு ராஜராஜ சோழன் தன்னுடைய இருபத்தி எட்டாவது ஆண்டுல அதாவது ஆயிரத்தி பதிமூன்றாவது ஆண்டுல வெளியிட்ட ஒரு கல்வெட்டில் தாமிரபரணி நதியை குறிக்கணும் அப்படிங்கிறப்போ தன் பொருந்தம் அப்படிங்கிற தான் குறிப்பிட்டிருக்காரு அப்ப பொருந்தம் அப்படிங்கிற பேர் தான் பின்னாடி வந்து பொருணேன்னு மாறிச்சுன்ற விஷயம் ராஜராஜ சோழனுக்கே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது அது இல்லாம சேக்கிலார் பெரிய புராணத்தை எழுதுறப்போ அதுலயும் தன் பொருந்த புனல் நாடு அப்படிங்கிறாரு அதாவது வந்து இந்த தன் பொருந்தம் அப்படிங்கிற ஆறு பாயக்கூடிய கூடிய பாண்டிய நாடு அப்படின்னு ஒரு பாண்டிய நாட்டை குறிப்பிடுறாரு இதன் மூலமாகவும் தாமிரபரணியுடைய பழைய பெயர் அப்படிங்கிறது பொருந்தம்ங்கிறதா தான் இருந்தது அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரிய வருது இதற்கெல்லாம் மேல இப்ப தாமிரபர்ணி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள ஓடக்கூடிய ஒரு ஆறாக தான் இருக்கு ஆனா ரொம்ப பழக்காலத்தில் அதாவது வந்து நம்ம வந்து கிரேக்கர்கள் கூட ரோமானியல் கூட வந்து வணிகம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் தாமிரபர்ணி அப்படிங்கிறது இலங்கை வரைக்கும் ஓடி இருக்கலாம் அப்படிங்கிற செய்தி வந்து ஆய்வாளர்களுக்கு கிடைக்குது இந்த செய்தி வந்து ஆய்வாளர்களுக்கு வந்து தோன்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேக்கத்தில் இருக்கக்கூடிய நூல்கள் இலங்கைங்கிற ஒரு நாட்டை குறிப்பிடுறப்போ அவங்க இலங்கை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தல ஏன்னா இலங்கை அப்படிங்கிறது தீவை குடிக்கக்கூடிய ஒரு பொதுவான சொல்லாக தான் இருக்கு அப்போ இலங்கைக்கு என்ன பெயரை வச்சு குறிப்பிட்டாங்க அப்படின்னு பார்க்க போனா தாமிரபர்ணி அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அதாவது இலங்கை அப்படிங்கிற நாட்டுக்கு கிரேக்க ஆவணங்கள்ல தாமிரபரணி அப்படிங்கிற பெயர் தான் காணப்படுது ஆக மொத்தத்துல தாமிரபரணி என்பது வடக்கே இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் கிரேக்க மக்களாக இருக்கட்டும் அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் இவ்வளவு பேருக்கும் தெரிந்த ரொம்ப புகழ்பெற்ற ஒரு தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பொருந்தம் அப்படின்னும் தன்பொருணை அப்படின்னும் தமிழர்கள் அழைச்ச ஒரு நதியை ஏன் வந்து பிற மக்கள்லாம் வந்து தாமிரபரணி அப்படின்னு அழைச்சாங்க அப்படின்னு யோசிக்கிறப்போ அதற்கு வந்து வரலாறு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு பார்க்க போனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உலக நாடுகளில் வந்து உலோகங்கள் வந்து முதல் தடையாக பயன்படுத்தப்பட்டது அதைத்தான் நம்ம வந்து உலோக காலம் அப்படிமோ கற்காலத்தோட இறுதியில தான் அந்த உலோக காலம் அப்படின்னு வருது அந்த உலோக காலத்தில் முதன் முதலாக பயன்படுத்தப்பட்ட உலோகம் அப்படிங்கிறது தான் இருந்தது அந்த செம்பு வந்து தாமிரம் அப்படின்னு அழைச்சாங்க அப்படி செம்பு வந்து கிடைக்கக்கூடிய இடங்கள் என்னென்னு பார்க்குறப்போ ரொம்ப மிகச்சில இடங்கள்ல மட்டும்தான் செம்பு கிடைச்சது அப்போது அந்த இடத்துல செம்பு கிடைக்குது அப்படிங்கிறப்போ அந்த இடத்தினுடைய உண்மையான பெயரையும் விட்டுட்டு அது வந்து செம்பு கிடைக்கக்கூடிய இடம் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் தான் அது வந்து தாமிரபரணி தாமிரம் என்கிற உலோகம் கிடைக்கக்கூடிய இடம் அப்படின்னு வடக்கில் இருந்த மக்களாக இருக்கட்டும் கிரேக்க மக்களாக இருந்துட்டும் அவங்க எல்லாம் குறிச்சாங்க அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க தமிழகத்தை தாண்டி ஆசிய கண்டத்தை தாண்டி பிற கண்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட தாமிரம் கிடைக்கக்கூடிய வெகு சில இடங்கள்ல ஒண்ணுங்கிற அடிப்படையில் இந்த தாமிரபரணியை பத்தி வெகு காலத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது அப்படிங்கிற செய்தி வந்து நமக்கு இதனுடைய பெயர் மூலமாக கிடைக்க வருது இந்த தாமிரபரணி அப்படிங்கிற நதியின் ஓரமாக நாகரிகம் செழித்த இடங்கள் என்னென்னு பார்க்க போனா முதலாவது இடமாக இருக்கக்கூடியது கொர்க்கை அப்படிங்கிற இடம் பாண்டியர்களினுடைய துறைமுகங்களில் ஒன்றா கொர்க்கைங்கிறது இருந்திருக்கு கிமு அறநூறாவது ஆண்டிலேயே இந்த கொற்கை பகுதியிலிருந்து நிறைய பேர் கூட பாண்டியர்கள் வந்து வர்த்தகம் பண்ணியிருக்காங்க கொர்க்கையில் கிடைச்ச முத்துக்கள் வந்து உலக புகழ் பெற்ற முத்துக்களாக இருந்திருக்கின்றது இந்த கொற்கை பகுதி வந்து மிகச்சிறந்த துறைமுகமாக இருக்கிறது அப்படிங்கிறது கிமு எட்டாம் நூற்றாண்டுலேயே தொடங்கி இருக்கணும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதற்கான பல்வேறு ஆதாரங்களும் இன்னைக்கு அங்கேருந்து இருந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு அதற்கு அடுத்ததாக இந்த தாமிரபரணி நதிக்கோரத்தில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு தொல்லியல் களம் என்ன அப்படின்னு பார்க்க போனா ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூர் வந்து இந்திய வரலாறு மட்டும் உலக வரலாறுலேயே ஒரு மிக முக்கியமான ஒரு தொல்லியல் களம் ஏன்னா ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற அந்த பெயரை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஆதி ஆதிதச்சநல்லூர் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது அப்படின்னு அறிஞர்கள் கருதுறாங்க அதாவது இந்த தச்சு வேலை செய்வாங்க இல்லைங்களா அந்த மரத்தையும் இரும்பையும் வச்சு பொருட்களை உருவாக்கக்கூடிய வேலை அது செய்யக்கூடிய மக்கள் ரொம்ப அதிக அளவுல காலத்திலேயே கூடியிருந்த ஊர் அப்படிங்கிறது தான் ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற ஊரினுடைய பெயருக்கான அர்த்தம் இந்த ஆதிச்சநல்லூரில் என்ன ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்க்க போனால் வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தை சேர்ந்த மூன்று அடுக்குகளை கொண்ட உலகத்தின் மிகப்பெரிய இடுகாடு அப்படிங்கிறது இந்த ஆதிச்சநல்லூர் பகுதி தான் இந்த ஆதிச்சநல்லூருனுடைய புகழை வந்து நம்ம வந்து ரொம்ப எளிமையாக சொல்லிட முடியாது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு ஆதிச்சநல்லூரை சொல்லலாம் ஆதிச்சநல்லூரில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறாவது ஆண்டுல ஜெர்மன் நாட்டை சேர்ந்த தொல்லியல் அறிஞரான ஜகோர் அப்படிங்கிறவர் வந்து ஆய்வு பண்ணாரு அவர் தன்னுடைய ஆய்வுகளில் வந்து நிறைய முக்கியமான விஷயங்களை கண்டுபிடிச்சி நிறைய பொருட்களை எடுத்தாரு நிறைய தங்க பொருட்கள் நிறைய விலை உயர்ந்த பொருட்கள் அது இல்லாமல் ரொம்ப மிக பழமையான காலத்தை சேர்ந்த இரும்பு பொருட்கள்லாம் அவர் வந்து ஆய்வின் மூலமாக கண்டுபிடிச்சி அவ்வளவு பொருட்களையும் தனது தாய் நாடான ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பெர்லின் அருங்காட்சியகத்தை கொண்டு போயிட்டார் அவர் மூலமாக கிடைச்ச பொருட்கள் என்னென்னங்கிறத பற்றின ஒரு தெளிவான ஒரு பட்டியல் கூட இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லை அதற்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று நான்காம் ஆண்டுகளில் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் ரியா அப்படிங்கிற வந்து நல்லூரில் வந்து அகழாய்வுகளை மேற்கொண்டாரு அவருக்கும் வந்து தங்கம் வெங்கலம் தாமிரம் இரும்பு அப்படின்னு பல்வேறு உலோகங்களை கொண்ட நிறைய பொருட்கள் எல்லாம் கிடைச்சது இப்படியாக நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பொருட்களை வந்து அவர் கண்டுபிடிச்சு அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு அவர் வந்து தன்னுடைய ஆய்வின் மூலமாக சொன்ன ஒரு செய்திங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அவர் என்ன சொன்னார்னா இந்த தொல்லியல் களம்ங்கிறது ஒரு புதுசான தொல்லியல் களம் கிடையாது இது குறைஞ்சபட்சம் கிமு ஆயிரத்தி அறநூறாவது ஆண்டுல இருந்து கிமு ஆயிரத்தி எட்நூறாவது ஆண்டு வரைக்கும் இருக்கணும் ஏன்னா இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தோம் அப்படின்னா மனிதர்கள் வந்து ரொம்ப முதல் காலத்துல பயன்படுத்தின உலோகப் பொருட்கள் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாரு அத்தோட அவர் நிற்காம தான் கொண்டு போன அந்த பொருட்களினுடைய சில புகைப்படங்களையும் கூட பல்வேறு ஆய்வு நூல்களை வெளியிட செஞ்சாரு இந்த அலெக்சாண்டர் ரியாவினுடைய ஆய்வுக்கு பின்னாடி தான் ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது மிக முக்கியமான இடம் அங்கே வந்து இரும்பு பொருட்கள்லாம் கிடைக்குது அப்படிங்கிற செய்தியை இந்தியா முழுக்க பரவ ஆரம்பிச்சது ஆதிச்சநல்லூரில் கிடைச்ச இரும்புப் பொருட்கள் அப்படிங்கிறது தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஏதோ ஒன்று ரெண்டு பொருட்கள் கிடையாது பல நூற்றாண்டுகளாக மக்கள் வந்து இரும்பை பயன்படுத்தி இரும்பை எப்படி உருக்குறது எப்படி ஆயுதம் செய்யறது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆயுதங்களில் பல்வேறு வடிவங்களையும் உருவாக்கி பயன்படுத்தின ஒரு காலகட்டத்தை சேர்ந்த பொருட்களாகத்தான் ஆதிச்சநல்லூரில் இருக்கக்கூடிய இரும்பு பொருட்கள்லாம் இருக்கு அப்படி ஆதிச்சநூலில் கிடைச்ச இந்த இரும்பு பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறப்போ அதற்கான பட்டியல் வந்து இந்த ரியாவினுடைய ஆய்வு மூலமாக நமக்கு கிடைக்க வருது இந்த பட்டியலை வந்து நான் என்னுடைய ஆயுத தேசம் அப்படிங்கிற புத்தகத்திலையும் வெளியிட்டிருக்கேன் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இரும்பு பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போனா பெரிய முனையுள்ள ஈட்டி சிறிய முனையுள்ள ஈட்டி செங்கோல வாயுள்ள ஈட்டி கூர்மையான வாயுள்ள ஈட்டி கூம்பான வாயுள்ள ஈட்டி திரிசூலம் குத்துவாள் குழிவான விளிம்புகள் கொண்ட குத்துவாள் ரெண்டு பக்கமும் கூர்மையான வாழ் ஒரு பக்கம் கூர்மையான வாழ் என்ன பார்த்தீங்கன்னா அந்த களரி மாதிரியான பயிற்சியில் ஈடுபடுறவங்க ஒரு பக்கம் கூர்மையான வாழை தான் பயன்படுத்துவாங்க அப்போ சில கலைகளில் வந்து ஒரு பக்கம் ரெண்டு பக்கம்னு இருக்கு அதனால வந்து ஒரு பக்கம் கூர்மையான வாழும் அங்கே இருந்திருக்கு ரெண்டு பக்கம் கூர்மையான வாழும் அங்கே இருந்திருக்கு அது இல்லாமல் உடைவாள் பல வகையான வளைவுகள் கொண்ட வாட்கள் எரியக்கூடிய வேல் அம்பு தலை கொண்ட வேல் கூரிய அம்பு தலைகள் கை கோடாரி நேரான கத்தி வளைவான கத்தி இப்போ வந்து நம்ம சூரிய கத்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வளைவான கத்தி கேடயம் பட்டா கத்தி பரசு கத்தி இன்னும் நம்மளால் அடையாளமே காண முடியல இது வந்து என்ன மாதிரியான ஆயுதம் அப்படின்னு அடையாளம் காண முடியாத ஆயுதங்களையும் சேர்த்து நூற்றுக்கும் மேற்பட்ட வகைகளில் ஆயுதங்களை வந்து இந்த மக்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா இந்த ஆயுதங்கள் வந்து பயன்படுத்தப்பட்ட காலம் என்ன அப்படிங்கிறதுக்கான ஆய்வு நடந்தப்போ ரெண்டு மாதிரிகளை வந்து அதிர்ச்சநல்லூர்ல இருந்து கொண்டு போயிட்டு உலகத்தின் புகழ்பெற்ற ரெண்டு ஆய்வகங்கள்ல கொடுத்தாங்க ஒரு ஆயுதத்தினுடைய வயசு அப்படிங்கிறது கிமு தொள்ளாயிரத்தி அஞ்சு ரெண்டாவது ஆயுதத்தினுடைய வயசு அப்படிங்கிறது கிமு எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆக மொத்தத்தில் இந்த கிமு அறநூறுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உலகத்தின் பல நாடுகளுக்கு வந்து இரும்புன்னா என்னென்னே தெரியாது எகிப்திலே கூட இரும்புனா என்னென்னு தெரியல ஆனால் மற்ற நாடுகளுக்கெல்லாம் இரும்புங்கிறது தெரிய வர்றதுக்கு முன்னாடியே இரும்பினால் செய்யப்பட்ட நூற்று கணக்கான பொருட்களை தமிழர்கள் உற்பத்தி செஞ்ச இடம் அப்படிங்கிற பெருமை ஆதிச்சநல்லூருக்கு உண்டு இதெல்லாம் போக ஆதிச்சநல்லூர்ல கிடைச்ச ஒரு முதுமக்கள் தாலியினுடைய எலும்ப வந்து ஆய்வுக்கு உட்படுத்துறப்போ அந்த எலும்பு மூவாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது அதனால ஆதிச்சநல்லூருடைய வயசே வந்து மூவாயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் பழசு அப்படிங்கிற செய்தி எல்லாம் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டுல வெளிவந்தது ஆனால் அப்ப வந்து தமிழக மக்களுக்கு தொல்பொருள் சம்பந்தமாகவும் அகழாய்வுகள் சம்பந்தமாகவும் இந்த அளவுக்கு வந்து நாட்டம் இல்லைங்கிறதுனால அந்த செய்தியை வந்து நிறைய பேர் கவனிக்காம போயிட்டோம் இப்போ இந்த ஆதிச்சநல்லூராக இருக்கட்டும் கொர்க்கையாக இருக்கட்டும் சிவகலையாக இருக்கட்டும் இந்த பகுதிகளில வந்து அகழாய்வு பண்ணணும் அப்படின்னு தமிழக அரசாங்கம் முடிவெடுக்கிறாங்க இல்லைங்களா இதுக்கும் அந்த அலெக்சாண்டர் ரியா அப்படிங்கிற ஆய்வாளர் தான் காரணம் ஏன்னா அவர் என்ன பண்ணார்னா அவர் வந்து அகழாய்வு பண்ணதோட மட்டும் இல்லாம தாமிரபரணி நதிக்கரையில் அகழாய்வு செய்யறதுக்கு ஏற்ற ஒரு முப்பத்தி ஏழு இடங்களை கண்டுபிடிச்சி அந்த இடங்களோட பெயர்லாம் ஒரு பட்டியலாகவும் வெளியிட்டார் அந்த பட்டியலை அடிப்படையா வச்சு இந்திய தொழில்துறை நியாயமா அந்த இடங்கள்லாம் அகழாய்வு பண்ணியிருக்கணும் ஆனா அவங்க பண்ணலை அதன் காரணமாக இப்போ தமிழக தொழில் துறை வந்து ஒவ்வொரு இடங்களாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த முப்பத்தி ஏழு இடங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போனால் ராஜவள்ளி பரம்பு பாலாமடை மணப்படை வீடு கீழநத்தம் பாளையங்கோட்டை கிருஷ்ணாபுரம் பரம்பு வடக்கு வல்லநாடு வல்லநாடு அகரம் மொரப்பநாடு வசவோப்பபுரம் நல்லூர் விட்டிலாபுரம் கொங்கராயக்குறிச்சி கருங்குளம் ஆதிச்சநல்லூர் ஸ்ரீவைகுண்டம் திருப்புளியங்குடி புதுக்குடி வெள்ளூர் கால்வாய் மலவராயனத்தம் ஆழ்வார் திருநகரி அழகிய மனவாலபுரம் செம்பூர் திருக்கோளூர் அப்பன்கோவில் தென் திருப்பேரை புறையூர் அங்கமங்கலம் குறும்பூர் நாலுமாவடி நல்லூர் சுகந்தலை கொற்கை மாரமங்கலம் காயல்பட்டினம் வீரபாண்டியப்பட்டணம் இதெல்லாம் தான் அப்போ இந்த இடங்கள்லலாம் அகழாய்வுகள் நடக்கிறப்போ இன்னும் நிறைய அளவில் நமக்கு வந்து வரலாற்று செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது இருக்குது அப்போ நம்ம கொற்கையை பற்றி பார்த்துட்டோம் ஆதிச்சநல்லூரை பற்றி பார்த்துட்டோம் இதற்கு அடுத்ததாக இப்ப அகழாய்வுகள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த தாமிரபரணி நாகரிகம் அப்படிங்கிறது மூவாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது அப்படிங்கிற செய்தியை கொடுத்திருக்கக்கூடிய இந்த சிவகலை குறித்தும் தாமிரபரணி நதி நாகரிகம் தொடர்பான மற்ற செய்திகள் கொடுத்தும் அடுத்த பகுதியில் நம்ம விரிவா பார்ப்போம்